இந்தியா மதசார்பற்ற நாடா அல்லது மதத்தால் பிளவுபட்ட நாடா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வேட்டி, ஹிஜாப் உள்ளிட்டவற்றிற்கு போராட்டம் நடத்துவது அதிர்ச்சியளிப்பதாக நீதிபதிகள் கருத்து. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. காலை 11 மணி நிலவரப்படி 20.3% வாக்குகள் பதிவு. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் தவறாமல் வாக்களிக்க பிரதமர் மோடி வேண்டுகோள். நாட்டை அச்சத்தில் இருந்து விடுவிக்க வாக்களிக்க ராகுல் காந்தி அழைப்பு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை. வீடு, வாகன கடன்களுக்கான வட்டியும் மாறாது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் தகவல். விதவிதமான பிரச்சாரங்களால் களைகட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களம். தேநீர் கடைகள், இறைச்சி கடைகளில் வியாபாரம் செய்து வாக்காளர்களை கவரும் வேட்பாளர்கள். காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் தூக்கிட்டு தற்கொலை. தேர்தல் தோல்வி அச்சத்தில் விபரீத முடிவு என தகவல். கூடங்குளத்தில் கடும் எதிர்ப்புகளையும் மீறி அணுக்கழிவு மையம் அமைக்கும் பணிகள் தொடக்கம். அணுக்கழிவு மைய கட்டுமானத்திற்கு டெண்டர் அறிவிப்பை வெளியிட்ட தேசிய அணுமின் கழகத்திற்கு கண்டனம். திம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று முதல் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை. நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி தாளவாடியில் கடையடைப்பு போராட்டம். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை கண்காணிக்க 3 அடுக்கு குழுக்கள் அமைப்பு. மாவட்டம், மண்டலம் மற்றும் மாநில அளவிலான குழுக்களை அமைத்து அரசாணை. திருப்பூரில் சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என தகவல். உடன் தங்கியிருந்த 2 பேருக்கு போலீஸ் வலைவீச்சு. ஈரோட்டில் பட்டு நூல் விலையை குறைக்க கோரி கைத்தறி பட்டு நெசவாளர்கள் வேலை நிறுத்தம். 4 மாதங்களில் நூல் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக நெசவாளர்கள் வேதனை. நாடு முழுவதும் புதிதாக 67,084 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் கொரோனாவுக்கு 1,241 பேர் பலியானதாக ஒன்றிய அரசு தகவல். கர்நாடகாவில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு 3 நீதிபதிகள் அடங்கிய கர்நாடக உயர்நீதிமன்ற அமர்வு இன்று விசாரிக்கிறது. காவிக்கொடி ஒருநாள் தேசிய கொடியாகும் என கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பா பேசியதால் சர்ச்சை. பாஜக அமைச்சரின் பேச்சுக்கு வலுக்கிறது கண்டனம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக வேலை நிறுத்தம். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். கேரளாவில் மலையிடுக்கில் சிக்கிய இளைஞரை மீட்ட புதிய காட்சிகள் வெளியானது. உயிரை பணையும் வைத்து இளைஞரை மீட்ட ராணுவ வீரர்களுக்கு குவியும் பாராட்டுக்கள். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.